தந்தை மகள் தூயாவையின் பெயராளே. நமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவை நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பாந்தருளே, இறைவன் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய திருப்பள்ளியானது அம்லூர்ப மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி லூர் தொலைக்காட்சி இறைவனுக்கு நன்றியாகவும், பெட்ரினா அல்போன்ஸ் காதனை விழா சிறப்பாக நடைபெற வேண்டியும், ஆரோக்கியதாசன் மேரி மகிமை மேரி அன்னைக்கு நன்றியாகவும், மகிமை மேரிக்கு நல்ல வரன் அமைய வேண்டியும், குளோனி சிபிஎஸ்இ பள்ளியின் அருள் சகோதரிகள் ஆசிரியர்கள் குழந்தைகளுடைய பாதுகாப்பிற்காகவும் பள்ளியினுடைய வளர்ச்சிக்காகவும், ரத்னசாமி சகாயமேரி குடும்பத்தினர் இறைவனுக்கும் அன்னைக்கும் நன்றியாகவும், பெலிக்ஸ் இமானுவேல் சோஃபியா ஜான் திருமணம் சிறப்பான முறையில் நடைபெற வேண்டியும், கருத்துக்கள் நிறைவேறவும் உடல்நலத்துக்காகவும், தமியான் ஆண்மலை பாற்றிக்காகவும், லூர்துமரி ஆண்மலை பாற்றிக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும், நிர்மலா சாந்தா மரி ஆண்மலை பாற்றிக்காகவும், சோசையப்ப இறந்த 3ஆம் ஆண்டில் அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், அந்தோனி சுவாமி இறந்த 8ஆம் ஆண்டில் அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜெசிகா ஜெருசா மற்றும் ஜெரோம் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மற்றும் யாரும் நினையாத ஆத்மாக்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், இருதயராஜ் உடல்நிலை சுகம் பெற வேண்டியும் லூர்து அன்னைக்கு நன்றியாகவும், ஜீன் அஸ்டின் லூர்து உடல் உள்ளுக்காகவும் மருத்துவ படிப்பில் சிறந்து விளங்க வேண்டியும் பிறந்த நாளில் இறைவனுக்கும் அன்னைக்கும் நன்றியாகவும், அடக்கலராஜ் அன்னைக்கு நன்றியாகவும் உடல்நலனுக்காகவும், திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெற வேண்டியும் எஃப்சிசி சபை நிறுவன நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும், சபையினுடைய வளர்ச்சிக்காகவும், சபையில் உள்ள அனைத்து அருள் சகோதரி நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும், மேலும் சிறப்பாக இத்திருப்பில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் சிறப்பாக இத்திருப்பலில் மன்றாடுவோம். அன்பாந்தருடைய தாய் திருச்சபையானது புனித சிலுவை அருளப்பர் அவருடைய நினைவை சிறப்பிக்கின்றது. இவர் 16ஆம் நூற்றாண்டிலே ஸ்பெயின் நாட்டில் பிறந்தவர். ஏழ்மையான குடும்பத்தில் வளர்ந்தவர். சிறு வயதிலே இவருடைய தந்தை இவரையும் இவருடைய தாயையும் விட்டுவிட்டு சென்றதால் சிறு வயதிலிருந்தே வேலைக்கு சென்று தனது குடும்பத்தை காப்பாற்றியவர். ஒரு காலகட்டத்தில் கார்மேல் சபையில் குருவாக மாறி கார்மேல் சபையில் பல்வேறு மாற்றங்களை இவர் செய்ய முற்பட்ட பொழுது பல துன்பங்களை அனுபவித்தார். அவருடைய சொந்த பணியாளர் மூலமாக இவர் கடத்தி செல்லப்பட்டு 9 மாதங்கள் சிறையில் இருந்தார். அப்படிப்பட்ட காலங்களிலே துன்ப நேரத்திலே இறைவனோடு ஒன்றித்திருந்தவர். இவருடைய எழுத்துக்களின் வழியாக இறை அரசனை இந்த உலகத்திலே நிறுவியவர், நற்செய்தியை போதித்தவர். எனவே அன்புக்குரியவர்களே, புனித சிலுவை அருளை பெறுவது போல நாமும் துன்ப நேரங்களில் என்றும் நம்முடைய விசுவாசத்தில் தளர்ந்து விடாமல் சோர்ந்து விடாமல் என்றும் உறுதியோடு இருக்க தேவையான வரத்தை இத்திருப்பலின் வழியாக கேட்டு மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக்கொண்டு நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மன வருந்தி இறைவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவரிடமும் பாவங்களை மன்னித்து நம் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Hey.
ஜெமிப்புமாக எல்லாம் வல்ல இறைவா, ஜெப தவ முயற்சிகளால் உமை அடையும் வழி எங்களுக்கு காட்டவும், துறவர வாழ்வை பொருளுள்ள விதத்தில் புதுப்பிக்கவும், புனித சிலுவையோ வானுக்கு ஆற்றல் அளித்தீரே. அவருடைய நினைவை கொண்டாடி மகிழும் நாங்கள் உம்மை அடைய மேற்கொண்டிருக்கும் வாழ்க்கை பயணத்தில் எவ்வகை இடையிறு நேரிடனும் வளர்ந்தளராது ஒவ்வொரு நாளும் எங்களையே புதுப்பித்து தொடர்ந்து முன்னேற செய்தருளும். உமோடு துயாவை ஒன்றிற்கள் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேலின் தூயவரே மீட்பர். இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 41, இறை வசனங்கள் 13-20 வரை. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் வழக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ரேல் என்னும் பொடிப்பூச்சியே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர், இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடுபொடியாக்குவாய், அவற்றை தூற்றுவாய், காற்று அவற்றை வாரி கொண்டு போகும், புயல் அவற்றை சிதறடிக்கும். ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய், இஸ்ரேலின் தூயவரில் மேன்மையடைவாய். ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றனர், அது கிடைக்கவில்லை, அவர்கள் தாகத்தால் நாவறண்டு போகின்றனர். ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன், இஸ்ரேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்ற செய்வேன், பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் புறப்பட செய்வேன். பாலை நிலத்தை நீர் தடாகங்களாகவும், வறண்ட நிலத்தை நீர் சுனைகளாகவும் மாற்றுவேன். பாலை நிலத்தில் கேதுரு மரங்களை வளர செய்வேன், சித்தி மரம், மிருது செடி, ஒலிவ மரம் ஆகியன தோன்ற செய்வேன். பாழ நிலத்தில் தேவதாறு மரங்களையும் புன்னை மரங்களையும் ஊசியிலை மரங்களையும் வைப்பேன். அப்போது ஆண்டவர் தம் ஆற்றலால் இதை செய்தார் என்றும், இஸ்ரேலின் தூயவர் அதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டு உணர்ந்து கொள்வர், ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி. ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும், உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள், அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள், உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள், உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு, உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. பாரா
வேதமத்தை எழுதிய நற்செயலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறைவசனங்கள் 11-15 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது, மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். திருமுழுகு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றிக் கொள்கின்றனர். திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்குரைத்தன. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எளியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றுதலை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே திருமுழுக்கு யோவானை போற்றி புகழ்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போற்றி புகழும் அளவுக்கு திருமுழுக்கு யோவான் என்ன செய்தார் என்று பார்க்கின்ற பொழுது, அவருடைய வாழ்வினை பார்த்தோம் என்றால், அவருடைய ஒட்டுமொத்த வாழ்வை வர இருக்க வேண்டிய அந்த மெஸ்ஸியாவிற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக பாதையை செம்மைப்படுத்தினார், மக்களை தயார்படுத்தினார். அன்புக்குரியர்களே, திருவருகை காலத்தில் நாம் இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். நாம் திருமுழுக்கு யோவானை போல பாதையை செம்மையாக்கின்றோமா, நம்மை தயாரிக்கின்றோமா, மக்களை தயாரிக்கின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இவர் எப்படி தயாரித்தார் என்று பார்க்கின்ற பொழுது, வெறும் வார்த்தையால் அல்ல, மாறாக வாழ்வால் வாழ்ந்து காட்டினார். யோவான் நற்செய்தியால் மிக அழகாக திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வினை பற்றி சுட்டி காட்டுகின்றார். நான் அவருடைய மிதியடிவாரை கூட அவிழுக்க தகுதியற்றவன் என்று சொல்லும் வழியாக தன்னிடம் தாட்சி வெளிப்படுத்துகின்றார். ஒட்டக ஆடையும் அணிந்திருந்தார். ஒரு எளிமையான வாழ்க்கையை தன் வாழ்நாளில் வாழ்ந்து காட்டியவர். இன்னும் சிறப்பாக எடுத்துக்கொண்ட பணிக்காக தனது வாழ்வையை அர்ப்பணித்தவர், தனது உயிரையே தியாகம் செய்தவர் இந்த திருமுழுக்கு யோவான். எனவேதான் அப்படிப்பட்ட மனிதனை இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே வாயார மனதார பாராட்டுகின்றார். ஆனால் அன்புக்குரியர்களே, இந்த செய்தி முடிவிலே மற்றொரு ஆச்சரியமான செய்தியை, மகிழ்ச்சிகரமான செய்தியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்றார். அதுதான், அந்த திருமுழுக்கு யோவானை விட நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்களாக, பெரியவர்களாக விளங்க முடியும். எப்படி? விண்ணரசனுடைய பிரஜைகளாக, ஒரு உறுப்பினர்களாக நீங்கள் இருக்கின்ற பொழுது. இனி அன்புக்குரியர்களே, நாம் எப்படி இந்த விண்ணரசனுடைய உறுப்பினர்களாக மாற முடியும், வாழ முடியும் என்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே மத்தேய நற்செய்தி 7:21 மிக அழகாக சொல்லுகின்றார். என்னை நோக்கி ஆண்டவரே, ஆண்டவர் என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசில் நுழைய முடியாது, மாறாக விண்ணுலுகளின் தந்தையின் திருளப்படி யார் செயல்படுகின்றார்களோ, வாழ்கின்றார்களோ, அவர்கள்தான் விண்ணரசுக்குள் நுழைய முடியும் என்று சொல்லுகின்றார். அதே போல மார்க் நற்செய்தி 3:35 பார்க்கின்ற பொழுது, என் தந்தையின் திருளப்படி யார் செயல்படுகின்றார்களோ அவர்கள்தான் என் சகோதரர்களும் தாயும் என்று சொல்லுகின்றார். எனவே அன்புக்குரியர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு அழகான செய்தி என்னவென்றால், இந்த காலகட்டத்திலே நாம் இறைவனின் திருவுளப்படி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைப்படி வாழ்ந்தோம் என்றால், திருமுழுக்கு யோவானை விட நாம் பெரியவர்களாக இருக்க முடியும். அவர் பெற்ற அந்த பேச்சினை விட, மாட்சிமையை விட நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் செய்ய வேண்டியது இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றி விண்ணரசனுடைய உறுப்பினர்களாக மாற வேண்டும். எனவே அன்புக்குரியர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நம்மையே நாம் தயார் செய்வோம். முடிந்த அளவுக்கு இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்ற முயற்சி செய்வோம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக அமர்ந்து ஜெபியுங்கள். அன்புமிக்க இறைவா, புனித சிலுவையில் வானில் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இப்புனிதரை பின்பற்றி எங்கள் ஆண்டவருடைய பாடல்கள் நினைவாக நாங்கள் கொண்டாடும் இம்மரண நிகழ்ச்சி எங்கள் வாழ்வில் வாழ்ந்து காட்ட செய்தருளும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் ஆட்சியுடன் வரும்பொழுது நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென வெளிப்படையாக பெற்றுக் கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே தூதரை தூதரோடும் அரியணை சூழ்வர் ஆட்சி புரிவர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து வாடி முடிவின்றி சொல்வதாவது, வாழ்க தந்தையே, நீ மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பிழைந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்வனவாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரு கழித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர் கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறை பொருள் இறைவா,
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவனங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் நமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் சிறப்பான வேதர் இந்த காலை திருப்பலியில் பங்கெடுத்து உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கான தேவையான ஆற்றலை வல்லமையும் உம்முடைய பாதுகாப்பையும் நிறைவாக பெற்றுக் கொள்வதற்காகவும் தங்களுடைய தேவைகளுக்காக ஜபிப்பதற்காக வந்துள்ள இந்த இறை மக்கள், இங்கு இருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்துள்ளோம். மேலும் சிறப்பாக உடல் வியாதினால் அவதிப்பட்டு கொண்டு இந்த திருப்பலியை தொலைக்காட்சியின் வழியாக இணையதளத்தின் வழியாக பார்க்கின்ற ஒவ்வொரு விசுவாசிகளையும் நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திடலும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயன் மாட்சி மிக்க மரியால், அவருடைய அன்பு கணவர் புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர், இன்றும் நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித சிலுவை எழுப்பர், இவ்வுலகில் முக்கு வந்தவர் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமக நேச கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் திருவாத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்ற அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதான தருவித்து மகிழ்வோம். சமாதானம் பாவங்களை போக்கும் உலகின் பாவங்களை போக்கும் உலகின் பாவ
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நாம் ஒவ்வொருவரும் தந்தையின் திருவுளப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும்
நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றியருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றியருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தியருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தியருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஜெயிப்புமாக அன்பு மிக்க இறைவா, திருச்சிலுவையின் மறை உண்மை புனித யோவானில் வாழ்வியத்தகு முறையில் விளங்க செய்தீரே. இத்திருப்பலியில் கிறிஸ்துவோடு ஒன்று திறக்கும் நாங்கள் அனைத்து மக்களுடைய மீட்புக்காகவும் திருச்சபையில் உறுதியுடன் உழைத்திட தயவாய் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீர்வற்ற மக்களாய் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. Thank you.
திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் திருப்பணி நினை கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்துக்கிற எங்கள் பிதாவை இப்படி நாமம் வச்சுக்கப்படுவதாக, இப்படி ராஜ்யம் வருக, இப்படி சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அறிந்து கொண்டவை எங்களுக்கு சொல்லித்தரலும், எங்களுக்கு தீமை சிதறங்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும், எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரலும். ஆமென். அருளறிந்த மரியை வாழ்கள் கர்த்தருடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, இப்படி திருவைச்சின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்டவரியாய் மாதாவே, பாவிலாகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மண்ணத்தில் நிறைக்கொள்ளும். ஆமென். பிதாவும் சூழலுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக, அது இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் சென்றிருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, என் ரட்சணியமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசம்மாளி, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். மரியே வாழ்க.